சௌந்தர கோகிலம் எழுதியவர் வடுவூர் கே துரைசாமி ஐயங்கார் பாகம் இரண்டு அதிகாரம் ஒன்பது திவான் சாகிப் காந்திமதியம்மாள் ராஜா பகதூர் பகுதி ஒன்பது சமையர்காரக்கந்தன் திவான் கேட்டுக்கொண்டவாறே சென்று சுத்த ஜலமும் சிறிதளவு பலகாரமும் கொணர்ந்து கொடுக்க திவான் தமது கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு சிற்றுண்டிகளை வாங்கி உண்டு அந்த வேலையை முடித்துக்கொண்டு மறுபடி உட்கார்ந்து மனையாட்டிக்கு கடிதம் எழுதுவதை முதலில் துவக்கிக் கொண்டார் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் உள்ளே வைத்த கந்தன் மறுபடி திவானுக்கு எதிரில் வந்தான் வந்தவன் வாழை இலையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு பொட்டலத்தை கொணர்ந்து அவருக்கு எதிரில் பிரிக்க அதற்குள் நான்கு வடைகள் இருந்தன அவன் திவானை பார்த்து கேஜமானி நான் பாத்திரங்களை அலம்பி அலமாரியில் கவிழ்த்து வைக்கப் போனேன் அங்கே இந்த பொட்டலம் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது முத்துசாமி தங்களுக்கு செய்யும் பலகாரங்களோடு தனக்கும் எனக்கும் செய்து வைத்திருக்கிறான் அப்படியிருக்க இப்படி தான் வடைகளை எடுத்துக்கட்டி ஏன் மறைத்து வைத்தான் என்று தெரியவில்லை நேற்று காலையில் நாம் இந்த ஊருக்கு வந்தது முதல் இவ்விடத்தில் பாத்திரங்கள் சுத்தம் செய்வதற்காக ஒரு வேலைக்கார பெண் வந்திருக்கிறாள் அவளிடத்தில் முத்துசாமி அடிக்கடி ஜாடை காட்டி பேசுவதை நான் பார்த்தேன் அவளுக்கு கொடுப்பதற்காகவே இதை அவன் ஒழித்து வைத்திருக்கிறான் போலிருக்கிறது இதை தற்செயலாக எஜமான் பார்த்து இது யாருக்கென்று அவனிடம் கேட்டால் அவன் என்மேல் பழி சுமத்தி விடுவான் இரண்டு பேர் இருந்து வேலை செய்யும் இடத்தில் அவன் இம்மாதிரி செய்வது எனக்கு அச்சமாக இருக்கிறது ஆகையால் எஜமான் அவனை கண்டித்து வைக்க வேண்டும் அவன் செய்யும் காரியத்தினால் எனக்கும் பெருத்த அபகீர்த்தி வரும் போல இருக்கிறது என்றான் அதை கேட்ட திவான் அவனை பார்த்து இனிமையாக புன்னகை செய்து கந்தா எந்த வஸ்துவானாலும் தொண்டை வரையில்தானப்பா ருசியாக இருக்கும் அதற்கு மேல் அது ருசிக்காது அப்படிப்பட்ட அற்ப சுகத்தை உண்டாக்கும் கேவலம் நான்கு வடைகளை முத்துசாமி எடுத்து தனியாக வைத்துவிட்டால் அதனால் என்னுடைய குடி முழுகி போய்விடுமா நீ சொல்வதைப் போல அதை நானே கண்டிருந்தால் அது என்னவென்றே நான் கவனிக்க மாட்டேன் அது யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறதென்றும் கேட்டிருக்க மாட்டேன் ஆகையால் அவன் உண்மேல் பழி சுமத்தும்படியான சந்தர்ப்பமே நேர்ந்திராது அவன் வேறு யாருக்கும் எடுத்து வைக்கவில்லையே நமக்கு பாத்திரங்கள் தேய்க்கும் வேலைக்காரிக்குத்தானே வைத்தான் எவ்வளவு பெரிய திவான் வீட்டில் அவள் வந்து வேலை செய்வதும் அவளுக்கு இங்கே நான்கு வடைகள் கிடைக்காவிட்டால் அவளுக்கு வேறு யார்தான் கொடுக்கப் போகிறார்கள் கந்தா இருந்து இருந்து உன் புத்தி இந்த அற்ப விஷயங்களிலெல்லாம் போனது ஆச்சரியமாக இருக்கிறது நீயும் சரி அவனும் சரி ஒருவன் மேல் மற்றவன் புகார் சொல்லாமல் இருவரும் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும் உனக்கு பிரியமானால் நீயும் வடைகளை எடுத்து உனக்கு வேண்டிய மனுஷாளுக்கு கொடு நமக்கு கடவுள் ஏராளமான ஐஸ்வர்யத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதனால் நான் ஏழையாகி விடமாட்டேன் நீ போய் உள்ளே வேலை இருந்தால் பார் எனக்கு அவசரமான அலுவல் இருக்கிறது நான் அதை கவனிக்கிறேன் என்று கூற அதைக் கேட்ட கந்தன் மிகுந்த அவமானமும் முகவாட்டமும் அடைந்து அவ்விடத்தை விட்டு உள்ளே போய்விட்டான் போனவன் திவானுக்கு கொடுத்த பிறகு மிஞ்சியிருந்த வடைகளுக்கு மேல் தான் கொண்டு போன நான்கு வடைகளையும் போட்டுவிட்டு மன வருத்தத்தோடு வெளியில் போய்விட்டான் தபால் ஆபீஸுக்கு போயிருந்த முத்துசாமி திவானுடைய கடிதத்தை தபால் கட்டில் சேர்த்துவிட்டு விரைவாக திரும்பி ஓடிவந்து கூடாரத்தை அடைந்து சமையல் அறைக்குள் சென்று வடைகள் வைத்திருந்த பாத்திரத்தை பார்த்தான் திவான் நான்கு வடைகளை சாப்பிட்டாராதலாலும் அவனால் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த நான்கு வடைகளை கந்தன் எடுத்து கொணர்ந்து அந்த பாத்திரத்தில் போட்டிருந்தானாதலாலும் பாத்திரத்தில் இருந்த வடைகள் தான் வைத்துவிட்டு போனது போலவே அவனுக்கு தோன்றின ஆகவே திவான் சிற்றுண்டி போஜனம் செய்துவிட்டார் என்று அவன் சந்தேகிக்க ஏதுவில்லாதிருந்தது அதுவும் இன்றி கால் மைல் இருந்த தபால் ஆபீஸுக்கு அவன் இரண்டு தரம் ஓட்டமாய் போய் ஓட்டமாய் திரும்பி வந்தமையாலும் அவன் காலையில் போஜனம் செய்து வெகு நேரமாகிவிட்டமையாலும் அவனுக்கு பசியும் தாகமும் உண்டாகிவிட்டன ஆகையால் அவன் வடை பாத்திரத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து மிகுந்த ஆவலோடும் விரைவாகவும் ஐந்தாறு வடைகளை எடுத்து முறித்து வாயில் போட்டு தின்று ஒரு செம்பு தண்ணீரை பருகியவுடன் அவ்விடத்தை விட்டு திவான் இருந்த இடத்திற்கு சென்றான் அவ்வாறு செல்வதற்குள் அவனது தேகத்தில் இன்னதென்று விவரிக்க இயலாத ஒருவித உபதிரவம் உண்டாகத் தொடங்கியது தொண்டையில் அதிகமான வறட்சியும் முருகலும் தோன்றின மூளை சுழலத் தொடங்கியது கால்கள் தள்ளாட ஆரம்பித்தன அந்த நிலைமையில் திவானுக்கு எதிரில் போய் நின்ற முத்துசாமி எஜமானி கடிதத்தை தபால் கட்டில் சேர்த்துவிட்டேன் என்றான் அதை கேட்ட திவான் சரி நீ போ என்றார் உடனே முத்துசாமி நாழிகை ஆகிறதே யஜமானுக்கு பலகாரம் கொண்டு வரலாமா என்று நிரம்பவும் பணிவாகவும் வணக்கமாகவும் கூறினான் அதற்கு திவான் நான் பலகாரம் சாப்பிட்டு விட்டேன் நீ போன பிற்பாடு கந்தனைக் கோப்பிட்டு பலகாரம் கொண்டு வர சொல்லி சாப்பிட்டு விட்டேன் போய் உன் காரியத்தை பார் என்றார் உடனே முத்துசாமி எஜமானி நான் தங்களுக்கு செய்து வைத்திருந்த வடைகள் எல்லாம் அப்படியே இருக்கின்றனவே தாங்கள் ஒன்று கூட எடுத்துக்கொள்ளவில்லை போலிருக்கிறதே என்றான் அதைக் கேட்ட திவான் இல்லை முத்துசாமி நான் நான்கு வடைகள் சாப்பிட்டேன் ஒருவேளை காரியம் இப்படி நடந்திருக்கலாம் நான் பலகாரம் சாப்பிட்ட பிறகு கந்தன் அலமாரி அண்டை போனானாம் அவ்விடத்தில் நான்கு வடைகள் இலையில் பொட்டலமாக கட்டி வைக்கப்பட்டிருந்தனவாம் அதை அவன் எடுத்து வந்து என்னிடம் காட்டி நீ அதை யாருக்கோ கொடுப்பதற்காக வைத்திருக்கிறாய் என்றும் யாருக்காவது கொடுக்க வேண்டுமென்றால் இப்படி ஒழித்து வைக்காமல் தாராளமாக நேரில் எடுத்து கொடுக்கலாம் என்றும் இப்படி ஒழித்து வைத்தால் மற்றவர் பேரில் சந்தேகம் ஏற்படுமே என்றும் அவன் என்னிடம் தெரிவித்தான் நீ வந்த பிறகு நான் அதை உன்னிடம் சொல்வதாக சொன்னேன் அந்த பொட்டலத்தில் இருந்த வடைகளை அவன் உடனே கொண்டு போய்விட்டான் ஒருவேளை அவன் அந்த வடைகளையும் பாத்திரத்தில் போட்டுவிட்டு போயிருக்கலாம் அதனால்தான் பாத்திரத்தில் வடைகள் குறையாமல் முன்போலவே இருக்கலாம் நீ வடைகளை ஏன் மறைத்து வைக்கிறாய் உனக்கு இஷ்டமானவர்களுக்கு நீ தாராளமாக கொடுக்கலாம் இதனால் எனக்கு பிரமாதமான நஷ்டம் வந்துவிடாது இப்போது நீ மறைத்து வைத்ததால் இந்த அற்ப விஷயத்தில் நான் உனக்கு சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கவும் நான் எழுதி கொண்டிருக்கும் முக்கியமான கடிதம் தடைப்படவும் நேர்ந்ததை நீயே பார்க்கிறாயல்லவா என்றார் அதை கேட்ட முத்துசாமிக்கு இடி விழுந்தது போல ஆகிவிட்டது தபால் ஆபீஸிலிருந்து வந்தவுடன் வடைகளை தின்றது அவனது உடம்பில் பெருத்த சங்கடம் உண்டாக்கி அவனை வதைத்துக் கொண்டிருக்கிறதென்று முன்னரே அல்லவா அந்த உபதிரவம் படிப்படியாய் அதிகரித்து அவன் நிலை கொள்ளாமல் தத்தளித்து துவழும்படி செய்து கொண்டிருந்த சமயத்தில் திவான் கூறிய வரலாற்றை அவன் கேட்கவே அவனது முகத்தில் பிரேதக்களை உண்டாகிவிட்டது அவன் பிரம்மித்து ஸ்தம்பித்து இரண்டொரு வினாடி நேரம் நின்ற நின்றபின் வேறற்ற போல் திவானினது பாதத்தடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து கைகள் இரண்டையும் முன்னால் நீட்டி குவித்து மனம் நைந்து உருகி அழுத வண்ணம் யஜமானி நான் மகா சண்டாளன் பரம துரோகி படுபாவி நெஞ்சில் கொஞ்சமும் விஸ்வாசமற்ற கொலை உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கும் நன்றி கெட்ட நாயினும் கடையவன் மகா புண்ணிய ஆத்மாவாகிய தங்களுக்கு நான் செய்ய நினைத்த கேடு எனக்கே வந்து வாய்த்தது சுவாமி மகா பாவியாகிய என் முகத்தில் தாங்கள் விழிப்பதும் என்னோடு பேசுவதும் தகாத காரியமானாலும் தாங்களே இந்த சமஸ்தானத்திற்கு முக்கிய நியாயாதிபதியாகையால் தாங்கள் என் விஷயத்தில் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் இனி இரண்டொரு நாழிகை காலத்திற்கு மேல் உயிரோடு இருக்கப் போகிறதில்லை அதற்குள் தாங்கள் என்னுடைய குற்றத்திற்கு தக்க கடுமையான தண்டனை விதித்துவிட வேண்டும் நான் கொலை குற்றம் செய்ய எத்தனித்த மகா பாதகன் உங்களிடம் கத்தி முதலிய ஆயுதம் ஏதாவது இருந்தால் என் கை கால்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் வெட்டி என்னை சித்திரவதை செய்யுங்கள் சுவாமி ஆண்டவனே தாமதிக்காமல் அந்த காரியத்தை நிறைவேற்றுங்கள் என்று நிரம்பவும் உருக்கமாகவும் மன்றாடி கூறினான் அவன் திடீரென்று கீழே விழுந்ததைக் கண்டதும் அவன் கூறிய விபரீதமான சொற்களைக் கேட்டும் திவான் முற்றிலும் திகைப்பும் பிரமிப்பும் அடைந்து அவனை நோக்கி அடே முத்துசாமி என்னடா இது நீ சொல்வது எனக்கு கொஞ்சமும் விளங்கவில்லையே திடீரென்று கீழே விழுந்து பைத்தியம் கொண்டவன் போல ஏதோ உளர்கிறாயே எழுந்து நின்று சங்கதியை நன்றாக சொல் என்றார் உடனே முத்துசாமி கண்ணீரை பெருகவிட்டு தவித்த வண்ணம் எஜமானே கடவுளே வந்து அவதரித்தது போல இருப்பவரும் புண்ணிய மூர்த்தியும் ஆகிய நீங்கள் இதுவரையில் எனக்கு அன்னமிட்டு காப்பாற்றிய மகா உபகாரியுமான தங்களுக்கு விஷம் வைத்து கொன்றுவிட வேண்டும் என்ற கருத்தோடு நான் நான்கு வடைகளில் பாஷாணத்தை கலந்து தயார் செய்து அவைகளை பொட்டளமாய் கட்டி மறைத்து வைத்திருந்து கொஞ்ச நேரத்திற்கு முன் தங்களை தூண்டி அவைகளை தாங்கள் தின்றுவிடும்படி செய்வதற்காக வந்தேன் தாங்கள் யாருக்கு என்ன விதமான நன்மை செய்வதற்காக அந்த கடிதத்தை எழுதி என்னிடம் கொடுத்து என்னை தபால் ஆபீஸுக்கு துரத்தினீர்களோ தெரியவில்லை கடவுள்தான் தங்களுக்கு அந்த சமயத்தில் ஏதோ ஒரு வித எண்ணத்தை உண்டாக்கி அவசரமாய் என்னை வெளியில் அனுப்பவும் கந்தனை ஏவி கொண்டுவரச் செய்து பலகாரம் சாப்பிடவும் செய்திருக்க வேண்டும் அது மட்டுமா நான் ஒழித்து வைத்திருந்த பாஷாணம் கலக்கப்பட்டிருந்த வடைகளை கந்தன் மற்ற வடைகள் இருந்த பாத்திரத்தில் போட்டுவிட்டான் போலிருக்கிறது நான் தபால் ஆபீஸிலிருந்து வந்தவுடன் எனக்கு பசியாயிருந்தது ஆகையால் நான் ஐந்தாறு வடைகளை எடுத்து தின்றுவிட்டேன் மேலே கிடந்த விஷம் கலந்த வடைகளெல்லாம் என் வயிற்றுக்குள் போய்விட்டன விஷம் வேலை செய்ய ஆரம்பித்துவிட்டது குடல்கள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியில் வந்துவிடும் போல் இருக்கிறது என் உடம்பு நிலை கொள்ளவில்லை என் பிராணன் துடிக்கிறது நான் உயிர்கழுவில் நிற்பதைப் போல வதைப்படுகிறேன் இனி என் பிராணன் அதிக நேரம் நிற்காது தாங்கள் அவசரமாய் எனக்கு ஏதாவது தண்டனை விதிக்காவிட்டால் என் மனசுக்கு ஒரு நிம்மதி ஏற்படாது உடனே தயவு செய்யுங்கள் என்று நிரம்பவும் உருக்கமாகவும் கதறி பதறி கூறினான் அந்த வரலாற்றைக் கேட்ட திவான் முற்றிலும் திக்ரம்மை கொண்டு நடு நடுங்கி போனார் தாம் என்ன செய்வது என்ன சொல்வது என்பதை அறியாது இரண்டு நிமிஷ காலம் தத்தளித்த பின் திவான் அவனை பார்த்து அப்பா முத்துசாமி உனக்கு என் மேல் அவ்வளவு மன வருத்தமும் என்னை கொன்றுவிட வேண்டுமென்ற மன உறுதியும் ஏற்படும்படி நான் உனக்கு என்ன தவறு செய்தேன் அப்பா சொல்வாயானால் அதற்கு நான் உடனே பரிகாரம் செய்து உன் மனக்ரோதம் தீரும்படி நடந்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு விரைவாக எழுந்து அப்பால் போய் ஒரு சேவகனை அழைத்து சமஸ்தான ஆயுர்வேத வைத்தியர் இருக்கிறாரா என்று கேட்க அவன் அவர் வெளியில் ஏதோ காரியமாய்ப் போயிருக்கிறார் என்றான் உடனே திவான் உடனே ஓடி அவரை அவசரமாய் அழைத்துக் கொண்டு வா என்று கூறிவிட்டு மறுபடி உள்ளே வந்து முத்துசாமியை பார்த்தார் அன்பு ததும்பிய குரலில் பேசத் தொடங்கினார் முத்துசாமி நிஜத்தை சொல் நான் உனக்கு கெடுதல் செய்வேன் என்று பயப்படாதே என்று அவனுக்கு தைரியம் உண்டாகும் விதமாய் பேசினார் அதைக் கேட்ட முத்துசாமி முன்னிலும் நூறு மடங்கு அதிகமாய் கலங்கி உருகி என் தெய்வமே தங்களுடைய சிலாக்கியமான குணமே தங்களுடைய தலையை காத்தது தாங்கள் எனக்கு எல்லவும் கெடுதல் செய்யவில்லை தங்களிடம் எனக்கு கடுகளவும் பகைமையே கிடையாது பணத்தாசைக்கு அடிமையாய் நான் இந்த காரியத்தை செய்ய துணிந்தேன் ஆள் கொள்ளி என்று பணத்திற்கு ஒரு பெயர் உண்டல்லவா அது நிஜமாகிவிட்டது நான் தங்களை கொல்ல இணங்கும்படி பணமே செய்தது முடிவில் அது என்னையே கொன்றுவிட்டது என்றான் அதற்கு திவான் நீ சொல்வதை பார்த்தால் வேறு யாரோ ஒருவர் உனக்கு பணம் கொடுத்து நீ எனக்கு பாஷாணம் வைத்து கொல்லும்படி தூண்டியதாக அல்லவா அர்த்தமாகிறது அவர் என்னார் என்பதையாவது தயவுசெய்து வெளியீடு அவருக்கு நான் ஏதாவது கெடுதல் செய்திருந்தாலும் அதற்கு நான் ஏதாவது பரிகாரம் செய்கிறேன் என்றார் அதற்கு முத்துசாமி ஆண்டவனே அதை மாத்திரம் கேட்க வேண்டாம் அதை நான் சொன்னாலும் தாங்கள் நம்ப மாட்டீர்கள் என்றான் உடனே திவான் அப்பா முத்துசாமி நீ இவ்வளவு தூரம் உன் குற்றத்தை உணர்ந்து வருந்தி நல்ல மாதிரியாக பேசுகிறாயே இந்த சமயத்தில் கூடவா நீ பொய் பேசுவாய் ஒரு நாளும் பேச மாட்டாய் நீ சொல்கிறதை நான் உண்மை என்று நம்ப தடையே இல்லை நீ இப்போது இந்த ரகசியத்தை சொல்லாவிட்டால் அந்த மனிதர் இன்னார் என்பது எனக்கு தெரியப்போகிறதில்லை போகிறதில்லை அவருடைய பகைமையையும் குரோதத்தையும் நீக்க வகையில்லாமல் போய்விடும் உன் மூலமாய் செய்த இந்த பிரயத்தனம் தவறி போனதைக் கண்டு அந்த மனிதர் மறுபடி முயற்சிப்பார் அப்படி நான் இறந்து போவது உனக்கு சம்மதமாயிருந்தால் நீ இந்த ரகசியத்தை வெளியிட வேண்டாம் என்று கூறினார் உடனே முத்துசாமி புண்ணியவானே தாங்கள் சொல்வது நிஜமான சங்கதிதான் அந்த மனிதர் மறுபடியும் தங்களை கொல்ல எத்தனைத்தாலும் எத்தனிக்கலாம் ஆகையால் நான் உண்மையை சொல்லி வைக்கிறேன் திருவிடமருதூரிலிருந்து ஒரு மனிதன் வந்து ஒரு மாச காலமாய் நம்முடைய திருவனந்தபுரத்தில் இருந்தான் அவன் என்னோடு பிரியமாக பேசி பேசி எப்படியோ என் சிநேகிதத்தை சம்பாதித்து கொண்டதன்றி எனக்கு அடிக்கடி இனாம் சன்மானங்களும் கொடுத்து கொண்டே வந்தான் அவன் என்னிடம் நிரம்பவும் அந்தரங்கமான பிரியம் வைத்திருப்பதாக நான் எண்ணி அவனுடைய பிரியப்படியே நானும் நடக்கத் தொடங்கினேன் கடைசியில் சில தினங்களுக்கு முன் அவன் என்னிடம் ரொக்கமாக ஐந்தாயிரம் ரூபாயை கொடுத்து அதை ஒரு காரியத்திற்காக தங்கள் சம்சாரம் எனக்கு கொடுக்க சொன்னதாக கொடுத்தான் திவான் முற்றிலும் குழம்பி திகைத்து யார் யார் என்னுடைய சம்சாரமாகிய காந்திமதி அம்மாளா ஐயாயிரம் ரூபாய் உனக்கு கொடுக்க சொன்னதாக அவன் சொன்னான் என்றார் முத்துசாமி ஆமா ஆண்டவனே யஜமானி அம்மாள்தான் கொடுக்க சொன்னதாக அவன் சொன்னான் உண்மையில் அது நிஜமோ பொய்யோ என்பது எனக்கு தெரியாது எதற்காக அவ்வளவு பிரம்மாண்டமான பணத்தொகை எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று நான் அவனிடம் கேட்டேன் அவன் சொன்னதை வாயில் வைத்து இந்த சன்னிதானத்தில் வெளியிட வாய் கூசுகிறது ஆனாலும் தங்களுடைய எதிர்கால சேமத்தை கருதி நான் எதையும் மறைக்காமல் நடந்ததை நடந்தபடி சொல்ல வேண்டியிருக்கிறது நம்முடைய எஜமானி அம்மாளுக்கு திருவிட மருதூரில் யாரோ ஒரு ஆசை நாயகர் இருக்கிறாராம் அம்மாள் இங்கே வருகிறதற்கு முன் அதுவரையில் அவரோடு உடலும் ஓர் உயிருமாயிருந்தார்களாம் இங்கே வந்தபின் அங்கே திரும்பிப் போவதற்கு தாங்கள் சந்தர்ப்பமே கொடுக்கவில்லையாம் அந்த ஆசை நாயகர் இரண்டு மாச காலத்திற்கு ஒரு தரம் திருவனந்தபுரத்திற்கு வருவாராம் தாங்கள் இல்லாத காலங்களில் அம்மாளோடு பேசிவிட்டு போவாராம் அவர் அதே ஏக்கமாய் பைத்தியம் கொண்டவர் போல இருக்கிறாராம் தங்களை கொன்றுவிட்டு அம்மாளை ஊருக்கே அழைத்துக் கொண்டு போய் சாஸ்வதமாய் தாமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய கருத்தாம் அதற்கு அவர் ஆளை இங்கே அனுப்பினாராம் அவன் இங்கே வந்து ஒரு மாச காலமிருந்து திருட்டுத்தனமாக அம்மாளை பல தடவை கண்டு பேசினானாம் இருவரும் கலந்து யோசனை செய்து எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து நான் தங்களுக்கு பாஷாணம் வைத்து கொன்றுவிட ஏற்பாடு செய்கிறதென்று அவர்கள் தீர்மானித்துக் கொண்டார்களாம் அதுவும் இன்றி திருவிட உள்ள தங்களுடைய தகப்பனாருடன் அந்த ஆசை நாயகர் வேண்டுமென்றே சிநேகம் செய்து கொண்டு உங்கள் எல்லோரையும் திருவிழாவுக்கு அழைக்கும்படி அவரை தூண்டி ஒரு கடிதம் எழுத சொன்னாராம் எப்படியாவது அம்மாளை தாங்கள் அனுப்பும்படி செய்து அவர்கள் ஊருக்கு போன பிறகு தங்களை கொன்றுவிட்டால் அம்மாள் பேரில் சந்தேகம் ஏற்படாது அவர்களுடைய கோரிக்கையும் பூர்த்தி அடையும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இவ்விதமாக ஏற்பாடு செய்திருப்பதாக அந்த மனிதன் என்னிடம் சொல்லி ஐயாயிரம் ரூபாய் பணத்தொகையையும் கொடுத்தான் அவ்வளவு அபாரமான பணத்தொகை கிடைக்கிறதே என்ற பேராசையாலும் நான் எஜமானியம்மாளிடம் வைத்திருந்த பயபக்தி விசுவாசத்தினாலும் போய் நான் இந்த காரியத்தை செய்வதாக ஒப்புக்கொண்டேன் பணத்தை வாங்கி இடத்தில் புதைத்து வைத்தேன் அந்த விஷத்தை இன்று தங்களுக்கு போட்டுவிட வேண்டுமென்று தனியாக கொஞ்சம் வடை மாவில் அதைக் கலந்து நான்கு வடைகள் சுட்டு இலையில் கட்டி ஒழித்து வைத்திருந்தேன் தாங்கள் பலகாரம் கொண்டு வர சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு வரலாமென்று இருந்தேன் தெய்வமே முன்னிட்டு அதை என் வயிற்றிலேயே போய் சேரும்படி செய்துவிட்டது என்றான் அவன் கூறிய சொற்களை கேட்ட திவான் திடுக்கிட்டு திக்ப்ரமை கொண்டு ஆ அப்படியா திருவிட வந்திருந்த ஆள் அப்படியா சொன்னான் அவன் குறித்தது என் சம்சாரத்தைத்தானா நீ தெளிவான ஞாபகத்தோடு சொல்கிறாயா அல்லது ஞாபக பிசகாகுவோ வேண்டுமென்று பொய்யாக சொல்கிறாயா என்றார் அவ்வாறு அவர் கேட்கும்போதே அவரது மூளை முற்றிலும் கலங்கி சுழலத் தொடங்கியது அவரது மனத்தில் பிரளய கால சண்ட மாறுதம் போல குபீர் என்று பொங்கி எழுந்த உணர்ச்சிகளை அவர் தாங்க மாட்டாதவராய் அப்படியே நாற்காலியில் சாய்ந்தார் உடனே முத்துசாமி யஜமானே நான் தெய்வ சந்நிதானத்தில் நின்று சொல்லுவது போல சொல்கிறேன் அம்மாள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ இல்லையோ என்பதை நான் நிச்சயமாய் சொல்ல முடியாது அந்த ஆள் சொன்னதை நான் அப்படியே தெரிவித்துவிட்டேன் பொய் சொன்னால் நான் நரகத்துக்கே போவேன் என்றான் அவனது முடிவான சொல்லை கேட்டதிவான் மின்சார சக்தியால் திடீரென்று தாக்கப்பட்டவர் போல தமது உணர்ச்சியை இழந்து அப்படியே முன்பக்கத்தில் மேஜையின் மேல் குப்பர சாய்ந்து போல் ஆகிவிட்டார் வடுவூர் கே துரைசாமி ஐயங்காரின் இந்த படைப்பை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும்